Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன தம்பி, கொஞ்சம் அது போன் அவகிட்ட கொடுங்க. என்னப்பா தம்பி இது, தா போனை கொடுக்க சொன்னா முறைச்சிக்கிட்டு நிக்கிறீங்க, கொடுங்க. போன் கொடுக்கறது முக்கியம் இல்லம்மா, இவ திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. இவ்வளவு நானும் சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணல. அரவிந்த், ஐயோ ஐயோ, மாப்பிள்ள அரவிந்த், அவதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டால, ஏன் இப்படி பேசுற? மன்னிப்பெல்லாம் கேட்டா, ஆனா செயல்ல ஒண்ணு காணமே. இவ மொபைல்ல 100-150 வீடியோ இருக்கு, எல்லாமே எல்லா வீடியோலையும் நீ இருக்க ரஜினி. நீ எங்க போற, எங்க வர, யார்கிட்ட பேசுற, என்ன பண்றேன்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா இவ. உன்னை வேவ் பார்த்திருக்கா. ஐயையே, என்ன கொலை பார்த்தா இது, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? இல்ல, அதெல்லாம் அவ சும்மா விளையாட்டுக்கு தான் எடுத்து வச்சிருப்பான். அரவிந்த், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் எப்பவும் முன்னால எடுத்தது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நான் எதையுமே எடுக்கல. அப்புறம் ஏமா அதை அழிக்காம வச்சிருக்க, அழிச்சிட வேண்டியதானே. என் மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல, அதனாலதான் அழிக்காம வச்சிருக்கேன். ஆனா இவர் மொபைல்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு போட்டோ, வீடியோ, மெசேஜ், கால் ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இவரை முதல்ல விசாரிங்கம்மா. இவர் ஏதோ பெரிய தப்பு பண்றாரு. எந்த ஆதாரமும் இல்லாம எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்காரு. என்னப்பா என்னப்பா என்ன அவ சொல்றா? நீ என்ன கேட்டுட்டு தலையாட்டிட்டு நிக்கிற? யார் அதிகா? என் மொபைல்ல ஒண்ணுமே இல்லைன்னு கவனிச்சியே, அது என் மொபைல் தானான்னு கவனிச்சியா? முதல்ல அது என் மொபைலே இல்ல. ஒரு நாள் நைட் முழுக்க வச்சிருந்தோம், அது உனக்கு தெரியல. என்னப்ப சொல்ற? அப்பனா அது உன் போனே இல்லையா? என் மொபைல் ஃபால்ட் ஆயிடுச்சு, சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருக்கேன். அவங்க தான் டெம்பரரியா அந்த போனை கொடுத்தாங்க. என் போன்ல போட்டோஸ், மெசேஜஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா நீ குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அப்படி எதுவும் நடக்காது. எப்பல ரெண்டு பேரும் போனை மாத்தி வாங்கிக்கங்க. என்னத்தா ரஜினி, பார்த்திபா நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? என்ன ரெண்டு பேரும் பாத்துக்கிறீங்க? என்ன பார்த்திபா, என்ன இவங்க ரெண்டு பேர் மாதிரி சொல்ல கேட்க எதுவுமே இல்லையா உங்களுக்கு? சொல்லணுமா? பார்த்திபனுக்கு நேத்து ஒரு போன் வந்துச்சு. ஹலோ ஹலோ பார்த்திபா, என்னடா தூங்கிட்டியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? ஆமா, அதுக்குள்ளே படுத்துட்ட நீ. ஹலோ பார்த்திபா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, நீங்க யாரு? நான் அவர் வைஃப் தான் பேசுறேன். அப்படியா? என்ன கட் ஆயிடுச்சு? சரி, அவன் தூங்கட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம் அவன்கிட்ட. எல்லாமே சரியா ஒர்க் அவுட் ஆகும்ல ராதிகா? நிச்சயமா ஆகும்கா. நமக்கு இருக்கிற பிரச்சனையை கூட தூக்கி தூர வச்சுட்டு இவ்வளோ பண்றோமே, இந்த தடவை எல்லாமே சரியா நடக்கும். இப்ப அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும் உனக்கு, அதுதானே? பாவம் அந்த பொண்ணு,
என் குரலை கேட்ட உடனே பயந்து போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். பார்த்திபா, அது யாருன்னு பார்த்து பேசிடு. இந்தா. ஏம்மா, உனக்கு கோவமே வரலையா? என் பார்த்திபன் மனசுல அவன் எனக்கு கொடுத்துருக்கிற இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. அப்புறம் நான் எதுக்கு கோவப்படணும்? பார்த்திபா. அத்தை ரஜினி, இந்தா. நீ என்னப்பா சொல்ல போற? நான் சொல்லலாம் ஒண்ணுமே இல்ல மாமா. ஏன்பா அப்படி சொல்ற? அத்தை, அது நான் ரஜினியோட மொபைல ஓபன் பண்ணவே இல்ல. அதானே, எல்லாரும் ஒரு வழியில போனா நீ மட்டும் தனி வழியில போ. போட்டியோட ரூல்ஸையே ஃபாலோ பண்ணல, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ராதிகா, இந்த போட்டிக்கு இதான் ரூல்ஸ்னு அத்தை சொல்லவே இல்லையே. வெறும் மொபைல மாத்திக்கோங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர, அந்த மொபைல்ல என்ன இருக்குன்னு பாருங்கலாம் ஒண்ணும் அத்தை சொல்லல. அரவிந்த் மொபைல் உன் கையில கிடைச்சதும் நீயா ஓபன் பண்ணி பாத்திருக்க? எனக்கு அந்த அவசியம் எதுவும் இல்ல. ரஜினி என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். நான் பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தா அவங்களே கூப்பிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த போட்டியிலயும் ரஜினி பார்த்திபன் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிதானம்மா? என்னம்மா, அவங்க தானே ஜெயிச்சாங்க? ஆமா, இவங்கதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.